என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பிற்கும் ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. வேதம் கூறுகிறது, ஏசாயா 65:22, வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருப்பதுமாயிருப்பதில்லை. என் ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இன்று லேபர் டே, உழைப்பாளிகளின் நாள். ஆகவே ஆண்டவர் உங்களை எல்லா உழைப்பிற்கும் தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ராஜ்யத்திலே மக்களுக்கு செய்த சேவையின் உழைப்பு, இன்னும் உங்கள் வேலையிலே உழைப்பு, குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் உழைப்பு, ஒருவரை ஒருவர் பராமரிப்பதில் உழைப்பு, தேசத்தை சேவிப்பதில் உழைப்பு, இப்படி பலவிதமான உழைப்புகளினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனமாய் நடத்தி வந்திருக்கிறீர்கள். ஆகவே அதற்கெல்லாம் இன்று ஆண்டவர் பலனை கொடுப்பாராக. ஹாப்பி லேபர் டே. ஆண்டவரே, மது பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், அவள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும், அதை நெடுநாளாய் அனுபவிக்கும்படி அதிலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிடும் சுவாமி, பெருக்கத்தை கட்டளையிடும் அப்பா. தயவு செய்து சுவாமி, அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீர் சொன்னபடி இனி அவர்கள் உழைப்பிற்கு நிறைவான பலன் வரட்டும், வரட்டும், வரட்டும். ரெண்டத்தனையான பலன் வரட்டும். அவள் பொறுமைக்கு தக்கதாக ரெண்டத்தனையான கீர்த்தியும் கனமும் வரட்டும், உயர்வு வரட்டும், இயேசுவின் நாமத்தில் வரட்டும் என்று நான் ஜெபம்படுகிறேன். அதே போல ராஜா, தயவாக சுவாமி அவள் குடும்ப வாழ்க்கைக்கு ரெண்டத்தனையான பாக்கியம் வரட்டும், சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், வீட்டை கட்டித்தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். அப்படியே ராஜா, உழைத்து ஓய்வு பெற்றிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவள் ஓய்வு காலத்திலே நிறைவான பலன் வரட்டும், வரட்டும். அவள் கையிலே வருகிற பணம் நூறத்தனையாய் அவர்களுக்கு உழைக்கும்படி நீர் அருள் புரியும். ஆண்டவனே, இன்னும் காணிக்கை கொடுத்திருக்கும் அது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், அவளுக்கு நூறத்தனையான பலன் வரட்டும். உழைத்து உமது ராஜ்யத்தை கட்டும்படியாக இயேசு உழைக்கிறார். ஊழியத்திலே, சீஷா சேவையிலே காணிக்கை கொடுத்து அதை தாங்கியிருக்கும் அது பிள்ளைகளுக்கு நூறத்தனையான பலன் வரட்டும். பிள்ளைகள் பாக்கியம் பெறட்டும் சுவாமி. அவள் கூப்பிடுமுன்னே பதில் தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய தினம் வேறொரு ஆசீர்வாத நாள். இன்றுதான் இயேசு அழைக்கிறார் முதல் பத்திரிகை 1973 வெளியிடப்பட்டது. இப்பொழுது 48 வருடங்களாக இயேசு அழைக்கிறார் பத்திரிகை கோடி 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 கணக்கான மக்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதை ஜனங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை படித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுகமடைந்திருக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் வீட்டில் அதை வைக்கும் பொழுதே அவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும்படி ஆண்டவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்கு நாங்கள் இந்த பத்திரிகையை இலவசமாய் அனுப்புகிறோம். இன்னும் மற்றவர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வருடமும் 12 காப்பீஸ் பெறுவதற்கு 500 ரூபாய் கொடுத்தால் அதன் செலவை நீங்கள் ஏற்பீர்கள். ஊழியத்திற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆண்டவர் இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு உதவி செய்த மக்களுக்கு, அதில் எழுதின மக்கள், சாட்சி கொடுத்த மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அப்பா, இந்த பத்திரிகை ஊழியத்திற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து சுவாமி இது 10 மடங்கு 100 மடங்கு பெருகி ஆண்டவனே எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவனே பத்திரிகை புத்தக வாயிலாகவும் இ மேகசினாகவும் நாங்கள் அனுப்பத்தக்கதாக அதன் செலவுகளையெல்லாம் ஏற்க மக்களை எழுப்ப சுவாமி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இதை படிக்கிறவர்கள் இன்னும் உமது வல்லமையை அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும். படிக்கும் பொழுதே அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும், படிக்க வையும். எல்லா இடத்திலும் இது பரவட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் உமது ஆசீர்வாதத்தை
இதற்கு உழைத்தவர்கள் காணிக்கை கொடுத்தவர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிய சுவாமி. ஆமென், ஆமென். God bless you richly and abundantly. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்திற்கென்று இயேசு அழைக்கிறார் கேலண்டரிலே வழங்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாத வசனம் 2 Samuel 7:11 இருக்கிறது. அதிலே தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார், இப்போதும் கர்த்தர் உங்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். எப்படி அவர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பாராம்? அதற்கு முந்தின பகுதி, எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை நீங்களாக்கி இளைப்பார பண்ணி உங்களுக்கு வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுப்பார், வீட்டை கொடுப்பார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! எல்லாம் சமாதானமாய் உங்களை சுற்றிலும் இருக்கும். சங்கீதம் 147:14 நீங்கள் வாசிக்கிறீர்கள், உங்கள் எல்லைகளிலெல்லாம் சமாதானம், உசிதமான கோதுமையினால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். இந்த வீடு எப்படி இருக்குமா? உசிதமான கோதுமையை நீங்கள் பெறுவதாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் உயர்தர ஆசீர்வாதம், உங்கள் வீட்டை சுற்றிலும் சமாதான வேலி, அந்த வேலியை தாண்டி ஒரு பிசாசும் பயமும் திகிலும் அழிவும் மந்திர சக்தியும் வரவே முடியாது. ஏனென்றால் உங்கள் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் அக்னி மதில் இருக்கும், சமாதான மதில் இருக்கும். உள்ளேயோ ஆசீர்வாதம் பொங்கி வழியும், பொங்கி வழியும், பொங்கி வழியும். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். எதனால் ஆண்டவர் தாவீதுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? அதே அதிகாரம் 2 Samuel 7:2 வாசித்து பாருங்கள். தாவீதுக்கு மிகுந்த துக்கம் வருகிறது. ஏன்? அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிவிட்டேன், ஆனால் உமக்கோ ஒரு கூடாரம் தான் இருக்கிறது, உமை ஆராதிக்கும் இடம் ஒரு கூடாரமாக இருக்கிறது, டென்ட்டாக தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் உமக்கு பெரிய வீட்டை கட்ட வேண்டும் சாமி, நீ சர்வ வல்லமை உள்ளவர், பெரிய வீட்டை கட்ட வேண்டும் என்று அங்கலாய்க்கிறான். எப்படி உமக்கு கூடாரத்தை கொடுத்துட்டு நான் எப்படி பெரிய வீட்டில் இருப்பது? உமக்கு நான் பெரிய வீட்டை கட்ட வேண்டும் என்று அவன் சொல்கிறான். என்ன ஆசை பாருங்க, என்ன ஆசை! ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்தால் ஆண்டவர் கட்டிடங்களில் வாசம் பண்ணுகிறதில்லை, நம்முடைய இருதயத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். நம்ம இருதயம்தான் அவருக்கு ஆலயம். 1 Corinthians 3:16, 1 Corinthians 6:19, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதெல்லாம் சொல்லுகிறது, நான் உன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் கட்டிடங்களில் இப்பொழுது வாசம் பண்ணுவதில்லை. அதனால்தான் சாலமோன் கட்டின ஆலயம் இன்று வரைக்கும் இயேசு வந்த பிறகு உடைக்கப்பட்டு தரைமட்டமாகிவிட்டது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார், இனி இந்த கட்டிடத்தில் நான் இருக்கப் போவதில்லை, இந்த ஆலயத்திற்குள் இருக்கப் போவதில்லை, நான் உன் இருதயத்தில் தான் இருப்பேன். உன் இருதயம்தான் என் மாளிகை, உன் இருதயம்தான் என் மாளிகை. இன்றும் மாஞ்சியோடு சொல்லுவீர்களா, இயேசுப்பா என் இருதயம்தான் உமக்கு மாளிகையாக இருக்கணும், பெரிய மாளிகையாக இருக்கணும் சுவாமி. ஆகவே என் இருதயமக்காக எப்பொழுதும் திறந்திருக்கணும், உமை சுமக்கத்தக்கதாக அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம், அவ்வளோ பரிசுத்தம் என் இருதயத்தில் இருக்க வேண்டும் சுவாமி. அப்போதான் அது ஒரு மாளிகையாக உமக்கு இருக்கு என்று நாம் சொல்லுவோம். அப்படித்தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன். என் இருதயத்தில் உமக்கு ஆலயம் வைக்கணும். இந்த ஆலயத்தில் நீர் அழக்கூடாது, ஏனென்றால் அதில் பயம் இருக்கக்கூடாது, திகில் இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மனுஷிகம் இருக்கக்கூடாது சுவாமி. நீர் சந்தோஷமாய் வாழத்தக்கதாக என் இருதயம் உமக்கு மாளிகையாக இருக்கணும் சாமி, மாளிகையாக இருக்கணும், அப்படி என் வாழ்க்கை இருக்கணும் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜபிப்பது உண்டு. உங்களுக்கும் அப்படியே அந்த ஆசையை கொடுப்பார், ஆசையை கொடுப்பார். உங்கள் இருதயத்தில் மட்டுமல்ல,
ஆண்டவர் உங்களுக்கும் அவருடைய வீட்டை மற்றவர்கள் இருதயத்திலும் கட்டும்படியாக பலனை கொடுக்கிறார். அதற்கு தான் நாம் காணிக்கை கொடுக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மல்கியா 3:10 நாம் கர்த்தருடைய வீட்டை கட்டி அதில் ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை ஆகாரமாக உட்கொண்டு இயேசுவை ஆகாரமாக உட்கொண்டு அவரை நம்பி அவருடைய ஆலயமாக மாறும் பொழுது அதற்கு நாம் காணிக்கை கொடுத்து உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். நம்ம வீட்டை நிரப்புகிறார். நம்ம இருதயத்தை நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஆகவேதான் நாம் மற்றவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சேவைக்கென்று காணிக்கை கொடுக்கிறோம். ஏழைகளை பராமரிக்க காணிக்கை கொடுக்கிறோம். அவருடைய ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறோம். ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். அவர்கள் மூலம் மற்றவர்கள் இருதயமும் ஆண்டவருடைய ஆலயமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஆசை நமக்கு இருந்தால் போதும். ஒரு குடும்பத்தினரை நேற்று ஃபோன் மூலமாக நான் தொடர்பு கொண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். அவர்கள் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தை கட்டுவதற்கு ஒரு காணிக்கையை கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான காணிக்கையை கொடுத்திருந்தார்கள். அவர் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலம்தான் இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்டோம். கணவனும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேரும் வெவ்வேறு விதத்திலே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் சிறு வயதிலே ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு ரெண்டு பிள்ளைகள் பிறந்து அவளுக்கு ஒரு தொழிலும் வந்தது. அவள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு ஜபகோபுரத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை மிகுந்த ஆசை மிகுந்த ஆசை. அப்போ நாங்கள் ஜெபமான ஆண்டவரே எங்களுக்கு காசே இல்லை கையில், எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணினோம். அவள் சொன்னார்கள், என்னைக்கு அந்த ஆசையோடு இருதயத்தில் அந்த ஆசையோடு நாங்கள் ஜெபமான ஆரம்பித்தோமோ ஜபகோபுரத்தை கட்டணும்னு ஆசையோடு ஜெபமான ஆரம்பித்தோமோ அன்னைக்கு ஆண்டவர் எங்கள் தொழிலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நாங்கள் கொடுக்கும் முன்பதாகவே ஜபகோபுரத்தை ஸ்தாபிக்கும் முன்பதாகவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதனால்தான் இந்த தொகையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆசீர்வாதமான காணிக்கை உங்களுக்கும் அப்படியே செய்வார். தாவீது சொன்னான், நான் ஆண்டவனுக்கு பெரிய வீட்டை கட்டணும் பெரிய வீட்டை கட்டணும். அந்த ஆசை அந்த ஆசை அந்த ஆசையை ஆண்டவர் பார்த்தார். அவனை கட்ட விடவில்லை. அவன் மகனை தான் கட்ட வைத்தார். ஆனால் அந்த ஆசை அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தாவீதே எனக்கு நீ வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டியப்பா, நான் உனக்கு வீடு கட்டுவேன். சமாதானமாக நீ இருந்து அந்த வீட்டை அனுபவிக்கத்தக்கதான வீட்டை கட்டுவேன். சத்துருக்கள் எல்லாரோடும் இருக்கும் போராட்டம் எல்லாம் நீங்கி நீ சமாதானத்தோடு இருந்து அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும். சமாதானமாக அந்த வீட்டிலே வாழ வேண்டும். அப்படி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டுகிறார். உங்கள் இருதயத்தை கட்டுகிறார். உங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை கட்டுகிறார். தைரியமாக இருங்கள். நீங்களும் ஆண்டவருக்கு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உங்கள் இருதயத்தை வீடாக மற்றவர்கள் இருதயத்தை வீடாக கட்டும்படி விருப்பமுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஜப கோபுரத்தை என் ஜனங்களை கட்ட சொல்லு, அங்குதான் நான் ஜனங்களுடைய இருதயத்திற்குள் பிரவேசித்து அவள் இருதயத்தை மாளிகையாக மாற்றுகிறேன். என்னை அறியாத மக்கள் என் வீட்டை அவர்கள் கட்டும் பொழுது அவள் வீட்டை நான் கட்டுவேன். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனாலும் கட்டிடங்களில் அல்ல, அங்கு வந்து ஆண்டவரை முதல் முறையாக அற்புதங்கள் மூலமாக அறிந்து கொள்ளும் மக்களுடைய இருதயத்திற்குள் ஆண்டவர் பிரவேசிக்கிறார். அதை ஆலயமாக மாற்றுகிறார். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் இருதயத்தை கட்டுவார். தைரியமாக இருங்கள். சரி, ஆண்டவர் உனக்கு நான் வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று தாவீதுக்கு சொன்னார். எப்படிப்பட்ட வீட்டை அவர் உண்டு பண்ணினார்? இன்னும் தாவீது தன் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி ஜெபம் பண்ணினார். அதை வரும் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உனக்கு வீடு கட்டுவேன். அதன் பிறகு 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார்.
என்று சொல்ல சொன்னார். இது வந்து தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வீடும் உன் ராஜாங்கமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். Your house and your kingdom will be established forever. யாரும் அதை அசைக்க முடியாது. சங்கீதம் 16:8 தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். நீர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வீடு அசைக்கப்படுவதில்லை. என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய இருதயமாகிய உம்முடைய வீடு அசைக்கப்படுவதில்லை. நான் எப்போவும் உமது பிள்ளையாக இருப்பேன். அதோடு கூட எனக்கு நீர் கொடுத்திருக்கும் வேலை, கொடுத்திருக்கும் உத்தரவாதம், கொடுத்திருக்கும் பெயர், கொடுத்திருக்கும் ஊழியம், இது அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் உமக்கு வீடு கட்டி என் இருதயத்தை கொடுத்திருக்கிறேன். ஜனங்கள் இருதயத்தை உமது வீடாக மாற்றும்படி நான் செய்திருக்கிறேன். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. என் பெயர் அசைக்கப்படுவதில்லை. என்னதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் பழி சொற்கள் வந்தாலும், என்னதான் பிசாசின் போராட்டம் இருந்தாலும், நான் அசைக்கப்படுவதில்லை. அது ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். என் பெயரும் குடும்பமும் ஆவியும் என்னும் ஆசீர்வாதங்களும் ஸ்திரமாய் எனக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. இந்த கிருபை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகிறார். தைரியமாயிருங்க, தைரியமாயிருங்க. யூ வில் பி ஸ்ட்ராங். சங்கீதம் 46 வாசித்து பாருங்கள். ஒரு நதி உண்டு, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அது அசையாது, அது அசையாது. அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுகிறார். அதுக்கு தான் காலையில் இயேசுவை தேடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை வாசிக்க வைத்து இயேசுவை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். ஜெபம் பண்ணுகிறோம், எனக்கு இந்த பாக்கியமாகிய இயேசு வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஆசையோடு ஜெபம் பண்ணும் பொழுது என் இருதயம் இயேசுவின் ஆலயமாக இன்று இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். எனக்கு இயேசு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது அதிகாலையில் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அது நிமித்தம் நாம் அசையாமல் இருக்கிறோம், அசையாமல் இருக்கிறோம். வாட் அ கிரேட் ஜாய். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நீங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறீர்கள். உங்கள் இருதயம் அவருடைய ஆலயமாகவே இருக்கும். நத்திங் ஷால் ஷேக் யூ, யூ வில் பி ஸ்ட்ராங். உலகத்திலே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. 58 வருடமாக என் தந்தை ஆண்டவருடைய முகத்தை பார்த்த நாளிலிருந்து எங்கள் குடும்பமும் எங்கள் ஊழியமும் செய்த ஒவ்வொன்றும் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். என்னென்னமோ புயல் வந்தது, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அது உறுதியாகி கொண்டே இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். யார் என்ன சொல்கிறார்கள், என்ன நியூஸ் என்று நாங்கள் பார்ப்பதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பதே கிடையாது. இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வழிநடத்தல், இயேசு என்ன சொல்லுகிறார், அவருக்குள் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்லும் காரியம், அவர் செய்யும் காரியம், இதுவே எங்களுக்கு ஆறுதல், இதுவே எங்களுக்கு சந்தோஷம். அற்புதங்களை பெற்ற மக்களுடைய சாட்சி, அதுவே எங்களுக்கு கொண்டாட்டம். வேறு ஒன்றும் எங்களை தொடர்றதே கிடையாது. நாங்கள் பார்ப்பதும் கிடையாது, அதை குறித்து கவலைப்படுவதும் கிடையாது. சந்தோஷமாக கர்த்தருக்குள் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆகவே அசைக்கப்படாமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே ஆண்டவன் கிருபை செய்கிறார். உங்களுக்கும் கிருபை செய்வார், உங்களுக்கும் கிருபை செய்வார். தைரியமாயிருங்கள். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார் 26 வசனத்திலே, அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக. இது பால் தினகரன் வீடு என்பதல்ல, இயேசுவின் வீடாக இது நிலை நிற்பதாக. நீர் வரும் வரைக்கும் நிலை நிற்பதாக. பரம்பரை பரம்பரையாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்பொழுதும் உங்கள் வீட்டிலே கர்த்தரை துதிக்கும் சத்தம் இருதயம் இருக்கும். பரம்பரை பரம்பரையாக இருக்கும்.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேலிலே, இந்தியாவிலே, இங்கிலாந்திலே, நெதர்லாண்ட்ஸிலே, அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, நியூசிலாண்டிலே, இன்னும் சிங்கப்பூரிலே, இன்னும் ஹாங்காங்கிலே, மலேசியாவிலே, இலங்கையிலே, இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளிலே நாங்கள் கர்த்தருக்கென்று அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இருப்போம். அப்படியே ஆண்டவன் அந்த கிருபை உங்களுக்கு தருவார். ஏசாயா 8:18 படி, யோசுவா 24:15 படி தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய பெயர் உங்கள் வீட்டிலே நிலைநிற்கும். அதோடு கூட 29 2 Samuel 7:29, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வித்தல். எப்போவும் உமக்கு முன்பதாக இருக்க வேண்டும். எப்போவும் நீர் என் வீட்டை பார்க்க வேண்டும். என் இருதயத்தை பார்க்கணும். என் பிள்ளைங்க இருதயத்தை பார்க்கணும். என் குடும்பத்தின் இருதயத்தை பார்க்கணும். சாமி, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். உமக்கு முன்பதாக நான் இருக்க வேண்டும். அதன் பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். எப்போவும் உன் வீடு, உன் குடும்பம், உன் பெயர் என் முன்னால் இருக்கும்பா, இருக்கும்பா. இவனை நேசகுமாரன், இவளை நேசகுமாரத்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்பா. இதான் என் செல்ல பிள்ளை என்று சொல்லிக்கிட்டே இருப்பேன்பா. தைரியமாக இருங்க. கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எவ்வளோ பெரிய பாக்கியம், ஆசீர்வாதத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது என்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு வீட்டை கட்டும்படி உங்கள் இருதயத்தை இப்பொழுது ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க, திறந்து கொடுத்திருக்கும் உங்களை ஆண்டவர் அவருடைய ஆலயமாகவே வைக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தையும் குடும்பத்தையும் நிரப்புகிறார். ஆசீர்வாதம் மலையை போல உயர்ந்த ஆசீர்வாதம் வந்து தங்குகிறது. எப்பொழுதும் உங்கள் வீடு அவருக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஆசீர்வாதத்தை எடுத்து உங்கள் வீட்டை, குடும்பத்தை, இருதயத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். வரங்களை கொடுத்து, கனிகளை கொடுத்து, அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து, அவருடைய வழிநடத்துதலை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் பெருக 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 உலகின் சாபமெல்லாம் மறையும், சாபமெல்லாம் மறையும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம், வாய்க்காதேப்போம். தைரியமாயிருங்கள். இந்த பாக்கியத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுதும் ஆண்டவருடைய கரங்களில் முழுமையாக உங்கள் இருதயத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு உரிய அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசப்பா, நீர் மகிமையுள்ள ஆலயமாக உங்கள் இருதயத்தை மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நீர் உலாவும் ஆலயம். ஆண்டவருக்கு வீடு கட்டணுமே, என் இருதயம் ஆண்டவருடைய வீடாக இருக்கணுமே, அவருக்கு சேவை செய்யும்படியான வீட்டை கட்டணும், ஜனங்கள் வந்து தேவனுடைய ஆலயமாக மாறும் இடமாக இருக்கும் ஊழியத்தை நான் கட்ட வேண்டும். அப்பா, எனக்கு உதவி செய். ஆவிக்குரிய பலனையும் தாரும், உலக ஆசீர்வாதத்தையும் தாரும், பொருளையும் தாரும், எனக்கு கிருபை தாரும். இன்னும் ஜனங்களுக்காக ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவள் இருதயத்தை கர்த்தருடைய ஆலயமாக மாற்றும்படியாக எனக்கு ஆவியின் வரங்களை தாரும் அப்பா என்று ஜபம் பண்ணும் அது பிள்ளைகள் ஜபங்களை எல்லாம் கேளும் இயேசுப்பா, கேளும் இயேசுப்பா, கேளும். உமது ஆசீர்வாதம் இவர்கள் மீது இறங்கட்டும் சார், இறங்கட்டும். இன்று அவள் ஆவியை பலப்படுத்தும், ஜெபிக்க கிருபை தாரும், வேதம் வாசிக்க கிருபை தாரும், ஆவியினால் நிரம்ப கிருபை தாரும். அவள் இருதயத்தை உமது மாளிகையாக மாற்றும், ஊழியத்திற்கு கொடுத்து செழிக்கும்படி செய். அவள் வீட்டை ஆசீர்வாதத்தினால், உயர்ந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், பரம்பரை பரம்பரையாக ஆசீர்வதியும். அவர்களை சுகமாக்கும். அவள் சரீரம் நீ தங்கும் ஆலயம். ஆகவே அந்த சரீரத்திலே, அந்த உமது வீட்டிலே நோய் இருக்கக்கூடாது. அவைகளை வெளியே துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். பலவீனத்தை துரத்துகிறேன், இச்சைகளை துரத்துகிறேன், பிசாசின் கிரியைகளை துரத்துகிறேன். அவைகள் ஒன்றும் இவர்களை இனி தொடக்கூடாது.
சரீரம் இவர்கள் ஆவி இவர்கள் இருதயம் உம்மால் மட்டும் நிரம்பி இருக்கட்டும். பாக்கியமும் செழிப்பும் உண்டாகட்டும். சமாதானத்தினால் நிரப்புவதற்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதியும் இயேசு அழைக்கிறார். ஊழியமும் கருணியாவும் சீஷாவும் எங்கள் குடும்பமும் யாவருக்கும் மது ஆலயமாகவே இருக்க முடியும். அருள் புரியும். தொடர்ந்து எங்களுக்கு கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ் யூ ரிச்லி அண்ட் அபண்டன்ட்லி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் மந்த். ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்தை அனுபவிங்க.